ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அதாவது ஓட்டரைடுடைய புதிய வெப்சைட்டில் நம்முடைய மொபைல் நம்பரை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே பழைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தாலும் ஆனால் நீங்கள் வந்து புது வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா பழைய வெப்சைட்டில் லிங்க் பண்ணவங்களுக்கு புதிய வெப்சைட்டில் நம்ம இ ஓட்டர் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி இஏ பிக் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் வந்து அப்டேட் ஆகலை. அதனால் ஸோ பழைய வெப்சைட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பழைய வெப்சைட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ அது ஒரு சில ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புது வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து எந்த ப்ராசஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் இந்த புதிய வெப்சைட்டில் எப்படி நம்ம நம்மளுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ உங்களுடைய பிக் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி நார்மலாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இது தெரியல அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணால் தான் எல்லா ப்ராசஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபார்ம் 8 அப்படின்ட்டு இருக்கும், ஃபார் ஷிஃப்டிங் அண்ட் கரெக்ஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், யுவர் அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்ளை ஃபார் கரெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணுங்கள். கீழே மூவ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்ளை ஃபார் சேஞ்சஸ், ஸோ உங்களுக்கு பண்ணுறீங்களா அதர் எலக்ட்ரானிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு பண்ணுற மாதிரினா நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணும்போது என்ன ஓட்டர் ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஓட்டர் ஐடி உங்களுக்கு ஷோ ஆகும். அதர் வேறு யாருக்குன்னா பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஓட்டர் ஐடி நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய பார்ட் நம்பர், ஸோ நீங்கள் பூத்தில் நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து பூத் செலெக்ஷனில் என்ன நம்பர் இருக்கும் அது உங்களுக்கு ஷோ ஆகும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன் ஃபார் இண்டிஸ் அண்ட் எக்ஸிட்டிங் எலக்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய பார்ட் நம்பர்னு கேட்கும், எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ரைட் சைடில் இருக்கிற நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆதார் நம்பர் இது வரைக்கும் லிங்க் பண்ணலை அப்படின்னா ஆதார் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடியோட ஆதார் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம என்டர் பண்ணிடலாம். ஸோ என்டர் பண்ணலை அது வரைக்கும் நீங்கள் லிங்க் பண்ணலை, லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் வந்து நீங்கள் இந்த ஆதார் கார்டோட என்ன மொபைல் நம்பர் இல்லைனா வேறு எதனா ஒரு மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இது மொபைல் நம்பர் அப்டேஷன் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு மெயில் ஐடியும் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் ஐடி வந்து உங்கள்கிட்ட என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி, ஆனால் இது மொபைல் நம்பர் அப்டேஷன் கிடையாது. ஸோ நம்ம ஆதார் நம்பருக்காக ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும், அதுக்காக நம்ம கொடுக்கலாம் கொடுக்குறோமே தவிர மற்றபடி மொபைல் நம்பருக்கு வந்து தனியாக நம்ம அடுத்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார் டிக் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கரெக்ஷன் அண்ட் என்டிடிஸை நம்ம ஏற்கனவே ஷார்ட்டிங்கில் கிளிக் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக டிக்கிலே இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும், நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் டைப், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் நேம் அண்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் ஃபோட்டோ. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் எது வேணாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மொபைல் நம்பர் அப்படின்றதுனால மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய எபிக் கார்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா வெரிஃபைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து இது ஓடிபி வராமல் இருந்தது, ஆனால் இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிளேஸ் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக நம்ம என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேஷன். ஸோ அதில் வந்து உங்களுடைய கேப்சாவை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா யுவர் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் இன் ட்ராப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் எதுனா இஷ்யூ அப்படின்னா ட்ராப்ல போயிட்டு நம்ம திருப்பியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ரீவியூ கொடுத்துக்கோங்க. ப்ரீவியூவில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ, என்னென்ன டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் கரெக்ஷன் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இல்லைனா கீப் எடிட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது, இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ரெகுலராக ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றதையும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட்டை காப்பி பண்ணி எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோமுக்கு போயிடுங்க. ஸோ இதில் வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ட்ராக் அந்த நம்பரை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷனை கீழே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய க்ரீன் கலரில் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையா அப்ரூவ்டு அப்படி வரைக்கும் க்ரீன் கலரில் ஷோ ஆகும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய மொபைல் நம்பரை ஓட்டர் ஐடியில் அப்டேட் பண்ணலாம். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.